வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மேற்கோள்களாக கூறப்பட்ட பாடல்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு முன்னாடி வந்து கவிஞர்கள் அறிஞர்கள் சொன்ன கூற்றுகள் மேற்கோள்களாக கொடு வரிகள் என்னங்கிறத பார்த்தோம் ஸோ அது வந்து சமச்சீர் புக்கில் உள்ளதும் பார்த்தோம் தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேயும் பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கவிஞர்களும் சொன்ன மேற்கோள்கள்னு சொல்லி நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் அது எல்லாமே மேற்கோள்கள் அப்படிங்கிற பிளேலிஸ்ட் இருக்கும் ஸோ நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதுலேருந்து தான் வந்து இந்த பாடல்களை மேற்கோள்களாக கூறியிருப்பாங்க இல்லையா இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக கொடுத்துருக்காங்க அண்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம பார்க்கறது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்டது அது மட்டும் இல்லாமல் சமச்சீர் புக்கில் இருக்கக்கூடிய பாடல்களை மேற்கோள்களாக கூறப்பட்டதும் நம்ம பார்க்கலாம் ஓகேவா இது தொடர்ந்து இது இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மயங்கி மருகி பிணங்கி வணங்கி உயங்கி கொருவர் கொருவர் அப்படிங்கிற இந்த பாடல் வரி இந்த பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழன் உலா ஸோ ராஜராஜ சோழன் வந்து உலா வரும்போது அங்கே வந்து என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒட்டக்குத்தர் அவர்கள் சொல்லியிருப்பார் ஸோ அதில் வந்த வரி தான் மயங்கி மருகி பிணங்கி வணங்கி உயங்கி ஒருவர் கொருவார் அப்படிங்கிறது இந்த பாடல் வரி இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா ராஜராஜ சோழன் உலா பாடியவர் எழுதியவர் யார்னா ஒட்டக்கூத்தர் அடுத்து நல்லது செய்தல் ஆட்சியாயினும் அல்லது செய்தல் ஓம்புமேன் அதாவது ஒரு நம்மளால் முடிஞ்சா ஒருத்தவங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படி நம்மளால் முடியலை நல்லது செய்ய முடியலைன்னா தீமை செய்யக்கூடாது அப்படிங்கிற இந்த வார்த்தை இடம்பெற்ற நூல் வந்து புறநானூற்றில் ஸோ புறநானூற்று தான் இது நல்லது செய்தல் ஆட்சியராயினும் அல்லது செய்தல் ஓம்புமேன் அடுத்து அகத்தே கருத்து புறத்தே வெளுத்து இருப்பது அதாவது அகத்தே கருத்துனா நம்ம ரொம்ப கெட்டவங்களாக இருக்கோம் அப்படின்னு வைங்கிறேன் கெட்டவங்களா இருந்தும் மனசு ஃபுல்லா நமக்கு கெட்ட எண்ணம் இருந்திருக்கு ஆனால் வெளியே பார்க்க வந்து நல்ல கலரா அழகா இருந்தாலும் அது வந்து நல்லது கிடையாது நம்ம வந்து எப்படி இருக்கணும் நல்ல எண்ணங்கள் உடையவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறத சொன்னவர் வந்து ராமலிங்கர் ராமலிங்க அடிகளார் வள்ளலார் அவர்கள் சொல்லியிருக்காரு ஸோ வள்ளலார் அவர்கள் சொன்ன வரை தான் அகத்தே கருத்து புறத்தே வெளுத்து இருக்கிறது அப்படிங்கிற இந்த வரை அடுத்து நல்லிகை கடாம்புனை நன்னன் நன்னன் வெப்பில் வெல் புகழ் அனைத்தும் மேம்படத்தக்கோன் அப்படிங்கிற இது இந்த வரி பாத்தீங்கன்னா மலைப்படுகாம் அப்படிங்கிற நூல்ல வந்த வரி சோ மலைப்படுகாம்ல வந்த பாடல் வரிதான் நல்லிகை கடாம்புனை நன்னன் நன்னன் இந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா நன்னன் செய் நன்னன் அப்படிங்கிற அந்த பாட்டுடை தலைவனை பற்றி சொல்லக்கூடியதான் இந்த வரி ஸோ நன்னன் செய் நன்னன்கிற பாட்டுடை தலைவன் வந்து மலைப்படுகாம் அப்படிங்கிற பாடலில் வரக்கூடிய பாட்டுடை தலைவன் அதனால் இந்த நன்னன் வந்துட்டோன்னே உங்களுக்கு என்ன ஞாபகம்னா மலைப்படுகாம் அப்படிங்கிற நூலுங்கிறது ஞாபகம் வரணும் அது இதே வரியை வந்து திருவண்ணாமலை கல்வெட்டுலையும் இந்த வரிகள் வந்து குறிப்பிட பொறிக்கப்பட்டிருக்கு வரிகள் வந்து எந்த கல்வெட்டில் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்களாலும் உங்களுக்கு திருவண்ணாமலை கல்வெட்டு அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்து கடுமா பார்க்கும் கல்லா ஒருவருக்கும் ஒன்பது நாளி உடுப்பவை இரண்டே அப்படிங்கிற இந்த வரி சோ நம்ம எப்படி இருக்கணும் நம்மளோட எண்ணங்கள் எப்படி இருக்கணும் நம்ம எப்படி வாழணுங்கிறத பத்தி சொல்லக்கூடியது புறநானூறு புறத்தை பற்றி சொல்லக்கூடியது புறப்பொருளை பற்றி சொல்லக்கூடியது அதே இது அகநானூறுங்கிறது அகப்பொருளை பற்றி அதாவது நம்ம உள்ளம் நம்மளோட எண்ணங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்றது அகநானூறு நம்ம மற்றவங்களுக்கு என்ன செய்யணும் மற்றவங்களுக்கு எப்படி இருக்கணும் அந்த மாதிரி சொல்றது வந்து புறநானூறு இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே ஒன்று பார்த்தா நல்லது செய்தலாற்றின் ஒருத்தவங்களுக்கு நம்மளால நல்லது செய்ய முல்லாட்டியும் கெட்டது செய்யக்கூடாதுன்னு சொல்கிறதும் புறநானூறு தான் அதே புறநானூற்றில்தான் கருமா பார்க்கும் கல்லா ஒருவருக்கும் முன்பது நாளி உடுப்பவே இரண்டு இந்த லைனை ஞாபகம் வச்சுக்கோங்க உண்மது உண்பது நாளை உடுப்பவை இரண்டே இதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாட்டை ஆட்சி பண்ணக்கூடிய மன்னனா இருந்தாலும் சரி அந்த நாட்டுல பிற விலங்குகளை வேட்டையாடக்கூடிய வேட்டுவனா இருந்தாலும் சரி இவங்க ரெண்டு பேருக்குமே உண்றதுக்கு ஒரு நாளை உணவு தான் தேவை அதே மாதிரி உடுக் உட்பதுக்கு உடுப்பதுக்கு ரெண்டே ரெண்டு ஆடை இருந்தால் போதும் மேலாடை கீழாடை இருந்தால் போதும் அது அரசனா இருந்தாலும் சரி அந்த கிராமத்தில் அந்த மண் அந்த ஆட்சி செய்யக்கூடிய நாட்டில் வாழக்கூடிய ஒரு வேட்டுவனா இருந்தாலும் சரி அவங்களுக்கு உண்பதுக்கு நாலு உணவு போதும் உடுப்பதுக்கு ரெண்டு உடை போதும் இது போதும் அப்ப மற்ற அவன் செல்வங்கள் சேர்க்கிறாங்களே அது எல்லாமே பிறருக்கு கொடுத்து உதவுறதுக்காக தான் தனக்கு மட்டுமே கிடையாது அப்படிங்கிற இந்த கருத்தை சொன்னது வந்து புறநானூற்று பாடலில் வரும் ஓகேவா ஸோ மற்றவங்களுக்கு நம்ம எப்படி செய்யணும் மற்றவங்களுக்கு நம்ம என்ன மாதிரி இருக்கணுங்கிறத பற்றி சொல்லக்கூடியது புறநானூறு ஸோ அந்த ஹிண்ட்டை வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இது எந்த பாடல் வரினா புறநானூற்று பாடல் வரி அப்படிங்கிறது அடுத்து உருமிடத்து உதவாது உவர்நிலம் ஊட்டியும் இதில் இதுவும் பார்த்தீங்கன்னா புறநானூற்று பாடல் வரி தான் இதில் வந்து என்னென்னு சொல்லியிருப்பாங்கன்னா பேகனோட கொடை கொடைத்தன்மையை பத்தி சொல்லிருப்பாங்க அதை வந்து அஹ் மலைக்கு வந்து ஒப்பா வந்து சொல்லிருப்பாங்க என்னன்னா இப்ப மழை மழை வந்து பாத்தீங்கன்னா பெய்யும் போது இது வந்து உவர் நிலம் இது வந்து குளம் தான் நம்ம பெய்யணும் அப்படின்னு சொல்லி பிரிச்சு பார்த்து பெய்யாது ஒவ்வொரு நிலத்திலயும் பெய்யும் அதே ஒவ்வொரு நிலம்ங்கிறது பயன்படாத நிலம் அந்த நிலத்துல வந்து நமக்கு மழை பயனே கிடையாது தான் ஆனாலும் அங்க மழை பெய்யும் அதே மாதிரி ஏரி குளத்துலேயும் மழை பெய்யும் அது தான் பேகன் வந்து பேகனோட கொடை வள்ளல் தன்மை வந்து எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியான கொடைதான் கொடுப்பான் அவனோட பண் கொடுக்கக்கூடிய பண்புங்கிறது இருக்கிறவங்க இல்லாதவங்கன்னு பார்த்து கொடுக்காம எல்லாத்துக்குமே கொடை வள்ளலா இருப்பான் ஆனால் ஒரு போரன் வந்துட்டா அங்க வந்து யார் கெட்டவங்க யார் நல்லவங்கன்னு பார்த்து கெட்டவங்கல்ல மோட மட்டும்தான் போர் செய்வான் அப்படிங்கிற அந்த இதை பற்றி சொல்கிறது தான் புறநானூற்று பாடல் உருமிடத்து உதவாத உபநிலம் ஊட்டியும் அப்படிங்கிற இந்த பாடல் அடுத்து பிறகு விழித்திறந்து பார்க்கையிலே சூழ்ந்திருக்கும் பண்டைச்சுவடி எழுதுகோள் அப்படிங்கிற இந்த பாடல் வரியை வந்து பாரதியார் அவர்கள் குயில் பாட்டில் எழுதியிருக்காரு ஸோ பிறகு விழித்திறந்து பார்க்கல அவரோட கனவுல வந்து என்ன முன்ன மாதிரியெல்லாம் தமிழை வந்து வடிவமைச்சிருப்பாரோ அந்ததெல்லாம் சொல்லக்கூடியதான் ஸோ கண் திறந்து பார்க்கும்போது அவர் கையில் வந்து என்ன இருந்துச்சான் பண்டை சுவடி எழுதுகோள் தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான இந்த பாடல் வரி ஸோ அப்போ இந்த எழுதுகோலை ஞாபகம் வச்சுக்கோங்க எழுதுகோலை எழுதுனவர் எழுதுகிறவர் வந்து பாரதியார் குயில் பாட்டில் எழுதியிருப்பார் அடுத்து கை வண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன் அப்படிங்கிற இது வந்து பாலகாண்டத்துல வருது கம்பராமாயணத்துல பாலகாண்டம் அப்படிங்கிற காண்டத்துல வரக்கூடியதுதான் கைவண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் அங்கு கண்டேன் ராமனோட கைவண்ணம் எப்படி அவனோட கால் வண்ணம் எப்படி அப்படிங்கறத சொல்லியிருப்பார் அடுத்து ஓட காண்பது பூம்புணல் வெள்ளம் ஒடுங்க காண்பது யோகியர் உள்ளம் அதாவது இங்கே என்னன்னா குற்றால குரவஞ்சியில் அந்த அருவி இருக்கு இல்லையா குற்றால நதி இருக்கு இல்லையா அது ஓடி வர்ற மாதிரி பாவிச்சு எழுதியிருப்பாங்க இந்த குற்றால குறவஞ்சி பாடலை ஸோ அப்போ ஓ நதி வந்து ஓடிதானே வரும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா அருவி வந்து ஓடி வருது அப்படிங்கிறது ஸோ ஓட காண்பது பூம்புணல் வெள்ளம் ஒடுங்க காண்பது யோகியர் உள்ளம் அப்படிங்கிற பாடல் வந்து குற்றால குரவஞ்சிக்குரியது அடுத்து ஃபைனலாக பார்த்தோன்னா அன்புல இனினாம் ஒரு ஐவர்கள் உலரானோம் அப்படிங்கிற இந்த பாடல் இந்த வரி வந்து கம்பராமாயணத்துல தான் வருது இது எப்ப வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குகன் இருக்கான் குகன் வந்து ராமன் மீது கொண்ட அன்பால அவரோட அன்பை வந்து வெளிப்படுத்துவார் குகன் வெளிப்படுத்துற அன்பை பார்த்த ராமர் என்ன செய்வார்னா இந்த லைனை ராமர் தான் சொல்லுவார் குகனை பார்த்து சொல்லுவார் அன்புல இனி நாம் ஓர் ஐவர்கள் உலரானோம் நீ என் மேலே வச்ச அன்புனால நாங்கள் இது வரைக்கும் நாலு சகோதரர்கள் தான் இருந்தோம் ராமனுக்கோட சேர்த்து பார்த்தீங்கன்னா நாலு ஆண் பிள்ளைகள் தான் இருந்தாங்க நாலு சகோதரர்கள் தான் இருந்தாங்க ஆனால் உன்னோட அன்புனால இனி எனக்கு அஞ்சு சகோதரர்கள் இருக்காங்க அப்படின்னு ராமன் வந்து குகனை பார்த்து சொல்வார் அதாவது உன்னோட சேர்த்து எனக்கு ஐந்து சகோதரர்கள் இருக்காங்க சொல்லி குஹனையும் சகோதரனாக ஏற்றுக்கொண்ட அந்த வரி தான் இந்த வரி ஸோ இதை வந்து கம்பராமாயணத்தில் வரக்கூடிய வரி ஸோ அப்போ இந்த அர்த்தம் தெரிஞ்சுச்சு இதுதான் இதுக்கு மீனிங்னு தெரிஞ்சுச்சுன்னா கண்டிப்பாக நம்ம அதை மறக்கவே மாட்டோம் அப்போ இதை பார்த்தோனே சொல்லணும் ஐவர்கள் அப்படின்றவொன்னே குஹனை தான் சொல்லிருக்கார் ராமர் சொல்லியிருக்கார் கேட்கலாம் இந்த பாடல் வரி யார் யாரை பற்றி கூறியது அப்படிங்கிற மாதிரியும் கேட்கலாம் இல்லைன்னா அது மேற்கொள்களாக கூடப்பட்டதையும் கேட்கலாம் ஸோ அவ்வளோ இந்த வீடியோவில் இந்த இருபது இந்த பத்து பார்த்தோம் அடுத்து இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு தான் இருக்குது ப்ரீவியஸ் இயர் கொஷினில் பாடல்களாக கெட்டது அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்துட்டோம்னா பாடல்களை ப்ரீவியஸ் இயர் கொஷின் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் புக்கில் இருக்கக்கூடிய மேற்கோள் பாடல்கள் பார்க்கலாம் சேர்ந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி